பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நோக்கி மூன்றாவது நாளாக நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாள் இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்று பார்த்தோம். அடுத்த நாள் இயேசுவின் புத்தகத்தில் 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி நேற்று பார்த்தோம். இன்றைக்கு அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்க போகவிருக்கிறோம். ஆலோசனையில் அவர் வல்லமையானவர். வேதத்தில் கூட நம்ம நீதிமொழிக்காரன் நீதிமொழிகள் 11:14 வாசிக்கும் போது ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்களாம், அநேகர் ஆலோசனைக்காரர்களால் அங்கே சுகம் உண்டாகும் என்று சொல்லி தெரியப்படுத்தியிருக்கிறது. அப்படிதான் சாலமோன் என்கிற ராஜா கடவுள்கிட்ட ஞானத்திற்கு கேட்கிறார். 1 Kings 3:9 வாசிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க, ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க, இந்த ஜனங்களை நான் நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். உலகத்துல சிறப்பான சிறந்த ஒரு ஞானியாக அவரை கர்த்தர் எழுப்பினார். கடவுள்கிட்ட நம்ம ஞானத்தை கேட்கும் போது கர்த்தர் நமக்கு ஆலோசனை ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். நாம நம்முடைய தேசத்துல நம்ம தேசப்பிதாவை சொல்லி மகாத்மா காந்தி அவர்களை நாம படிக்கிறது போல அமெரிக்கா தேசத்துல கூட அந்த தேசத்துக்கு ஒரு மகாத்மா அல்லது ஒரு பெரிய தேசத்தின் பிதா ஒருத்தர் உண்டு. அவர் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவர். அவர் 11 இருக்கும் போது அவருடைய அப்பா மரித்து போய்விடுகிறார். அவருடைய அப்பா அகஸ்டின் வாஷிங்டன் என்பது, அவருடைய அம்மா மேரி பால் வாஷிங்டன் என்பது. அதனால அவர் வீட்டில் மூத்த மகன், அவர் கீழே 5 இருக்கிறாங்க. வீட்டில் சம்பாதிக்கணும் என்கிற நிலையில் அவர் வளர்ந்து வரும்போது பிரிட்டிஷ் என்கிறதான அந்த நேவியில் போயிட்டு சேரணும்னு சொல்லி இருக்கும்போது அப்படி அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அப்பா வேண்டாம், கடவுளுடைய ஆலோசனை உனக்கு வேற வழியில் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு தெரியப்படுத்தினது. பிறகு அவர்தான் அமெரிக்காவுக்கு மத பிரசிடென்டாய் அந்த தேசத்தை உருவாக்குறவராய் திகழ ஆரம்பித்தார். இப்படி கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனை ஒருபோதும் வீணுக்கு போகாது. உங்களுக்கு நிச்சயம் அந்த ஆலோசனை பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். ஆமென்.